ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னோட புத்தக அறையை நான் சுத்தம் செய்யும் போது ஒரு நிறுவனத்தோட பிரிக்கப்படாத பாலிசி கவரை பார்த்தேன். அது 6 மாசங்களுக்கு முன்னாடி நான் வாங்கின ஒரு ஆயுள் காப்பீட்டு பாலிசி. அது ஒரு முக்கியமானது. முகவர் அந்த பாலிசி திட்டத்தை பத்தி குறிப்பிட்டப்போ ரொம்ப பயனுள்ளதா தெரிஞ்சது. நான் அந்த கவரை பிரிச்சு படிச்சேன். அதுல அந்த முகவர் குறிப்பிட்ட விவரங்கள் எதுவுமே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சேன். அது ரொம்பவே மாறுபட்ட ஒரு பாலிசியா இருந்தது. முகவர் சொன்னது சிங்கிள் பிரீமியம் பாலிசி, ஆனா இதுல இருந்தது லாங் டேர்ம் பாலிசி. நான் இதை உங்ககிட்டயே தந்துடுறேன். என்னோட பிரீமியம் தொகையை திரும்ப கொடுத்துருங்க சார். எங்களால் இந்த பாலிசியை திரும்ப பெற முடியாது. பாலிசி உங்கள் கைக்கு கிடைச்ச 15 நாளுக்குள்ளே நீங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை முழுவதுமாக படிச்சிருக்கணும். இந்த கால அளவை ப்ரீ லுக் பீரியடுன்னு வாங்க. பாலிசியுடைய விதிமுறைகள் நிபந்தனைகள் உங்களுக்கு ஏற்றதா இல்லைன்னா ப்ரீ லுக் பீரியடுக்குள்ளே பாலிசியை திருப்பி அனுப்பியிருக்கணும். உங்களுடைய பிரீமிய தொகை திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆரம்பத்திலேயே பாலிசியை படித்து பார்க்கணுன்ற விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் நான் கேட்டது ஒன்று, அவர் விற்றது வேற ஒன்று. இந்த பாலிசி எனக்கு தவறாக விற்கப்பட்டிருக்கு. இந்த பாலிசி விற்றது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் எங்கள் காப்பீட்டு நிறுவனத்தில் ஒரு புகார் மனுவை பதிவு செய்யுங்க. ஆனாலும் என் சிறிய அட்வைஸ் என்னன்னா, ஒரு பாலிசிதாரராகிய நீங்கள் உங்கள் பாலிசியை பெற்ற உடனே அதில் நீங்கள் கேட்ட வசதிகள் இருக்கான்னு சரிபார்த்துருக்கணும். பாலிசியில் உள்ள விதிமுறைகள் நிபந்தனைகள் படித்து உங்கள் முடிவை தெரிவிக்க உங்களுக்கு 15 நாள் அடங்கிய ஃப்ரீ லுக் பீரியடு தரப்படுது. விருப்பம் இல்லைன்னா எப்போ வேணும்னாலும் உங்கள் பாலிசியை ரத்து செய்யலாம். எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிகள்லையும் ஃப்ரீ லுக் வசதி இருக்கா சார்? எல்லா ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளிலும் இந்த ஃப்ரீ லுக் வசதி இருக்கு. மேலும் எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிகளிலும் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஹெல்த் பாலிசிகளில் இந்த ஃப்ரீ லுக் வசதி இருக்கு. உங்களுடைய பாலிசியை கையில் பெற்றவுடன் அது நீங்கள் விரும்பிய பாலிசிதானா என்பதை படித்து சரிபார்த்து கொள்ள மறந்துவிடாதீர்கள்.